சஹாபாக்கள் இந்த மண்ணுக்கு ஏறத்தாழ 54 வருடங்களாக வந்து போகிறார்கள். சுமார் 54 ஆண்டுகளாக பத்ர் சஹாபாக்கள் இந்த இடத்திற்கு வந்து போகிறார்கள். ஏனெனில் 1960 இந்த பள்ளிவாயல், நமது பழைய பள்ளிவாயல் கட்டப்பட்டது என்னுடைய தகப்பனாருடைய காலத்திலே. அது கட்டி முடிக்கப்பட்டு அங்கு தொழுகை ஆரம்பிக்கப்பட்டது 1960. இன்று வரை நாம் பார்க்கும்போது 54 வருடங்கள், சரியா 54 வருடங்கள் என்று நினைக்கிறேன். 1960, இப்போ 2014, எத்தனை வருஷங்கள், 54 வருடங்களாகிவிட்டன இந்த பள்ளிவாயல் கட்டப்பட்டு தொழுகை ஆரம்பிக்கப்பட்டு. அன்று முதல் பத்ர சஹாபாக்களுடைய வருகை இந்த இடத்தில் இருந்திருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். என்னுடைய மதிப்புக்குரிய தகப்பனார் அவர்கள் இந்த பள்ளி வாயிலுக்கு 2 பேர்கள் வைத்திருக்கிறார்கள்.
அதில் ஒன்று அல் மஸ்ஜிதுர் ரப்பானியா. இந்த பள்ளி வாயிலுக்கு பெயர் அதுதான் மஸ்ஜிதுர் ரப்பானியா. இதுதான் பள்ளி வாயிலுக்கு பெயர். உங்களில் பலருக்கு அது தெரியாமல் இருந்திருக்கலாம். நீங்கள் இப்போது பதிரியா பள்ளி வாயில், பதிரியா ஜும்மா பள்ளி வாயில் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். என்னுடைய தகப்பனார் அவர்கள் அவர்களுடைய வாயால் வைத்த பெயர் மஸ்ஜிதுர் ரப்பானியா. அது அல் மதரசத்துர் ரப்பானியா. ரப்போடு சம்பந்தப்படுத்தி, அவ்வாவோடு சம்பந்தப்படுத்தி அந்த பெயரை அவர்கள் வைத்துவிட்டு கீழே எழுதியிருக்கிறார்கள், அல் மத்உ பித்தைக்கியத்தில் பத்ரியா என்று எழுதியிருக்கிறார்கள். பழைய பள்ளி வாயிலில் அந்த முகப்பிலே அரபு மொழியிலே எழுதப்பட்டிருந்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இப்போது இருக்கின்ற அமீன் மௌலவி அவர்களுடைய தகப்பனார் அப்துல் கஃபூர் ஹாஜியார் அவர்கள்தான் இந்த பெயரை எழுதி கொடுத்தாள். அந்த முகப்புல வடிவாக அமைப்பதற்கு அழகான எழுத்தில் எழுதி கொடுத்தவர் அமீன் மௌலவியுடைய வாப்பா அப்துல் கஃபூர் ஹாஜியார் தான். மஸ்ஜிதுர் ரப்பானியா அல் மத்உ பித்தைக்கியத்தில் பத்ரியா. மஸ்ஜித் என்றால் உங்களுக்கு தெரியும் பள்ளி வாயில் என்ற அர்த்தம். ரப்பானியா என்று சொன்னால் அவ்வாவோடு சம்பந்தப்பட்ட ஒரு பள்ளி வாயில் என்ற அர்த்தம். அல் மத்உ பித்தைக்கியத்தில் பத்ரியா என்றால் பத்ரியா தைக்கா என்று அழைக்கப்பட்டு வருகின்ற, அழைக்கப்படக்கூடிய பள்ளி வாயில் என்பது அர்த்தம். பத்ர் சஹாபாக்களுடைய பெயரையும் அவங்களுடைய பரக்கத்தை நாடி அதில் இணைக்க வேண்டும் என்று தகப்பனார் அவர்கள் விரும்பித்தான் அல் மதோவு தைக்கியத்தில் பத்ரியா என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். தைக்கா தைக்கா என்று சொன்னால் அது அரபு மொழி அல்ல. மஸ்ஜிதுல் பத்ரியா மஸ்ஜிதுர் ரப்பானியா அரபு சொல்லுத்தான். அல் மதோவு என்பது அரபு சொல். தைக்கியா என்பது அரபு சொல் அல்ல. அல் பத்ரியா என்கிறது அரபு சொல். இடையிலே ஒரு சொல் வித்தைக்கியா என்று சேர்க்கப்பட்டிருக்கிறது. இது உருது மொழியிலும் பாரசீக மொழியிலும் ஹிந்தி மொழியிலும் சொல்லப்படக்கூடிய ஒரு சொல் தைக்கியா. தைக்கியா என்றால் தலகணைக்கு சொல்றோம். தைக்கியா என்றால் தலையணை, தலகாணி என்று சொல்கிறோமே அந்த தலையணைக்குத்தான் தைக்கா என்று சொல்கிறது. ஏன் அந்த பெயர் அப்படி வந்தது என்றால், ஷேகுமார்கள் அவுலியாக்கள் பெரும் பெரும் மகான்கள் அவங்களுடைய ராத்திபுகளை வைப்பதற்கு அவர்களுடைய முரீது பிள்ளைகளுக்கு இறை ஞானத்தை போதிப்பதற்கு ஒரு இடம் அமைத்துக் கொள்வார்கள். அந்த இடத்திலே அவர்கள் சாய்ந்து கொண்டிருப்பதற்கு தலையணை வைத்திருப்பார்கள். உங்களுக்கு தெரியும், பாய்மாரோட தொடர்புடைய ஆக்களுக்கு தெரியும், மற்றவங்களுக்கு அது தெரியாது. பாய்மார்கள் உட்காருவதற்கென்று பின்னால் ஒரு தலையணை. தலையணை என்றால் நம்ம தலையணை மாதிரி அல்ல, பெரிய தலையணை வைப்பார்கள். வலது பக்கத்துக்கு உருளையான உருண்டையான தலையணை வைப்பார்கள். இடது பக்கத்துக்கும் உருண்டையான தலையணை வைப்பார்கள். அது ஒரு சிம்மாசனம், ஒரு ஆஸ்தானா. ஆஸ்தானாண்டா ஒரு சிம்மாசனம் அல்லது ஒரு ஒரு புனிதமான இடம் என்ற கருத்துக்கு அதை உபயோகிக்கிறது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த படம் பார்க்குற ஆக்களும் சில நேரங்களில் பார்த்துருப்பீங்க, பெரிய பெரிய ஆக்கள் பெரிய இடங்களில் உட்கார்ந்துருப்பாங்க, பெரிய சிம்மாசனம், ரெண்டு பேர் பக்கத்தில் விசிறியால் வீசி கொண்டிருப்பாங்க, அது பெரிய சிம்மாசனம் சன்னிதானம் என்றும் அதற்கு சொல்லப்படும். அவ்வாறு அவுலியாக்கள் ஷேகுமார்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களை அவர்களை முரீதீன்கள் அவ்வாறு வாழ வைத்திருக்கிறார்கள். இவங்க விரும்பி, அவுலியாக்கள் விரும்பி அல்லது ஷேகுமார்கள் விரும்பி எங்களுக்கு இப்படி சின்ன சிம்மாசனம் அமைச்சித்தாங்க, ஆஸ்தானா சன்னிதானம் அமைச்சு தாருங்கள் என்று அவர்கள் கேட்டு அமைக்கப்படவில்லை. முஹைப்பீன்கள் முரீதீன்கள்
அவர்களை சும்மா சாதாரணமான இடத்தில் வைத்து பார்ப்பதற்கு விரும்பல்ல. அவர்களுக்கு ஒரு ஆஸ்தானா, ஒரு சன்னிதானம் அமைத்து அதில் உட்கார வைத்து அவர்களை பார்த்திருக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகின்ற உபன்யாசங்களை, உபதேசங்களை கேட்டு வந்திருக்கின்றார்கள். அதனால தரீக்காவுடைய அமல்கள் இபாதத்தை செய்யக்கூடிய இடத்துக்கு தைக்கா என்று பேர் வந்தது. அது நம்ம காத்தாங்குடியில் பதிலியா தைக்கா மட்டுமல்ல, எத்தனையோ தைக்காக்கள் இப்போ காத்தாங்குடியிலேயே இருந்தது. இப்போது பெயர்கள் மாற்றப்பட்டு போய்விட்டது. அந்த காலத்தில் இரும்பு தைக்கா, இரும்பு தைக்கா என்று தான் சொல்லுவார்கள். அது இந்த இரும்பாலையா கட்டிருக்கி தைக்கா இல்லை, சும்மா தான் கட்டப்பட்டிருக்கி. அந்த காலத்தில் அதற்கு ஒரு கேட் இருந்தது இரும்பாலை. முன்னுக்கு ஒரு கேட் இருந்தது இரும்பாலை. ஏறத்தாழ இப்போ 50 வருஷத்துக்கு முன்னால் உள்ள கதை நான் சொல்லக்கூடிய கதை. இரும்பாலை ஒரு பெரிய கேட் இருந்துச்சு, அதனால் ஆக்கள் இரும்பு தைக்கா, இரும்பு தைக்கா என்று அதற்கு இரும்பு தைக்கா என்று பெயரே வந்துவிட்டது. அதற்கு பெயர் மஸ்ஜிதுல் ஹசனாத். ஆரம்ப காலத்தில் வைக்கப்பட்ட பெயர் மஸ்ஜிதுல் ஹசனாத். அந்த கேட்டிருந்து அதை மக்கள் இரும்பு தைக்கா, இரும்பு தைக்கா என்று சொல்லி இரும்பு தைக்கா என்ற பெயர் பிரசித்தமாகி விட்டது மஸ்ஜிதுல் ஹசனாத். அதே மாதிரி ஜெய் மௌலானா தைக்கா என்று தான் சொல்கிறேன், ஜெய் மௌலானா பள்ளிவாசல் என்று சொல்கிறல்ல அந்த காலத்தில். அடுத்தது முஹிதீன் தைக்கா என்று தான் சொல்கிறது, ஹிவரியா தைக்கா என்று தான் சொல்கிறது. இப்படி தைக்கா என்று நம்ம காத்தாங்குடியில் மட்டுமல்ல, இலங்கையின் பல பாகங்களிலும் தைக்கா என்ற பெயரிலே இபாதத்தை செய்யக்கூடிய, ராத்திபுகள் செய்யக்கூடிய, வணக்க வழிபாடுகள், தரீக்காவோடு சம்பந்தப்பட்டவர்கள் ஒன்று கூடி வணக்க வழிபாடுகள் செய்யக்கூடிய இடங்களுக்கு அப்படி பெயர் வரலாயிற்று. ஆகவேதான் நான் சொல்கிறேன், எப்போது இந்த பள்ளிவாயிலுக்கு பத்ரியா பள்ளிவாயில் என்று பெயர் வைக்கப்பட்டதோ அன்றிலிருந்து பத்ரு சஹாபாக்களுடைய வருகை இதுவரை இருந்து கொண்டே இருக்கிறது. பத்ரு சஹாபாக்களை நேரில் பார்க்கக்கூடிய அந்தஸ்து தகுதி எங்களிடத்திலே இல்லாத காரணத்தினால நாங்கள் அவர்களை பார்க்காமல் இருக்கிறோம். அல்லது பார்ப்போம், எப்படி பார்ப்போம், யாரோ ஒரு முசாபிர் வந்திருப்பார் பள்ளிவாசல்ல, யாரோ ஜும்பா போட்டு ஒரு தலப்பா கட்டிட்டு தாடி வச்சுக்கிட்டு ஒரு ஆள் வந்திருந்தா நாங்கள் என்னென்னப்போம். வெளியிலிருந்து ஒரு முசாபிர் வந்திருக்கார் போல இருக்கு, ராவிக்கு சாப்பாட்டு கூட்டிட்டு போமான்னு யோசிப்போம். அவர் ஈஷாவை தொடர்ந்து போட்டு முசாபிரை தேடுவார், முசாபிர் இருக்க மாட்டார். ஏன், பத்ரு சஹாபாக்களாக இருந்தா அவங்க கலந்து கொள்வாங்க. இப்போது எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க, எத்தனை பேர் தெரியாத ஆக்களும் இருக்கிறீங்க, இவர் நம்மட ஊராண்டு யோசிக்கக்கூடிய ஆக்களும் இங்கே இருப்பீர்கள். ஆகையினால பத்ரு சஹாபாக்கள் நிச்சயமாக கலந்து கொள்ளத்தான் செய்வார்கள். அவர்களை நாங்கள் கண்டுபிடிக்கிறது கஷ்டம், ஏனெனில் வலிமார்களுடைய வரலாறுகளை நாங்கள் புரட்டி பார்க்குற நேரத்தில் நிறைய ஒலிமார்கள் அப்படித்தான் வாழ்ந்திருக்கிறாங்க. பெரிய ஆளாக அவங்கள காட்டிக்கிட்டு நான் ஒரு ஒலி உவா, நான் ஒரு குத்துபு என்று சொல்லி கொண்டிருக்கல்ல. குத்துபுதான் ஒலிமார்கள் தான், சாதாரணமாக ஒரு முசாபிரை போல, ஒரு பிச்சைக்காரனை போல தான் நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு வரலாறுல சொல்லப்படுகிறது, குத்துபு நாயகம் சப்பாத்து தைக்கிறதுக்காக ஒரு சப்பாத்து பிஞ்சு போச்சு, அதை தைத்து கொள்வதற்காக இப்படியே ரோட்டால் போறார்களாம். ஒரு சப்பாத்து தைக்கக்கூடிய ஒரு ஷக்கிலியன், ஷக்கிலியன் அவனுக்கு என்ன என்று சொல்ற தமிழ்ல செம்மான் என்று சொல்றேன், என்ன சார், ஆ செம்மான் என்று சொல்றேன். சப்பாத்து தைக்கிறவன் ஷக்கிலியன் என்றா, அது என்ன சொல்லு, என்ன உருதா ஹிந்தியா என்ன சொல்லது, ஷக்கிலியன் இங்கிலீஷ் ஆங்கில சொல்லுதான் அது. பஹரஞ்ச எல்லாரும் நம்ம பொம்பளை எல்லாம் சொல்லுவா ஷக்கிலியன் ஷக்கிலியன், அது இங்கிலீஷ் சொல், ஆங்கில சொல்லுதான் அது. ஆகவே குதுபு நாயகம் போகக்குள்ள ஒரு ஷக்கிலியன்,
செருப்பு தைக்கிற போது உட்கார்ந்து தைக்கான். முன்னே காசின் சில்லறைகள் கொஞ்சம் கிடக்கு, போராக்கள் செருப்பு தைச்சிட்டு அஞ்சம் பச்சம்னு கொடுக்கறது. அந்த காலத்தில் புத்துபிநாயகம் போய் இந்த செருப்பை தைச்சி தருவீங்களான்னு கேட்டு, ஆமாம் தைச்சி தாரன். எவ்வளவு? நீங்கள் தாரத்தை நான் எடுத்துக்குவேன். அப்படியா என்று உடன் அவடத்தைய புத்துபிநாயகன் நிற்கும் போது அவர் தைச்சார், தைச்சி முடிஞ்சு கொடுத்தார். கொடுக்க புத்துபிநாயகம் அவர்கிட்ட கேட்குறாங்க, இந்த காலத்தில் குத்துபு யாராக இருப்பாங்க என்று கேட்டாங்க. குத்துபிநாயகம் கேட்குறாங்க, அவங்க குத்துபு தான் கேட்குறாங்க. இவர்கிட்ட குத்துபிநாயகம் என்று சொல்லக்கூடிய ஒரு குத்துபு ஒரு சமானுக்கு இருக்கணுமே, அந்த சமானுடைய குத்துபு யாரு என்று கேட்டார்கள். அப்போது அவர் சொல்கிறார், இவ்வளவு நாளும் நான் தான் இருந்தேன், இப்போது அந்த இடம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்று சொல்கிறார். இவ்வளவு காலமும் நான் தான் குத்துபாக இருந்தேன், அந்த இடம் இப்போது உங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்று, நீங்க இப்போது குத்துபு என்று சொல்வார்கள். உடனே குத்துபிநாயகம் கட்டி பிடிச்சி மானுக்க செய்து அழுது சலித்து வியந்து போனார்கள், வியர்த்தே போனார்கள். அப்படிதான் குத்துபுமார்கள் அவுலியாக்கள். பிச்சைக்காரன் சூரத்தில் செருப்பு தச்சிக்கிட்டு வடை விற்றுக்கிட்டு கஞ்சி விற்றுக்கிட்டு தெரிவாங்க. எங்களுக்கு தெரியுமா? தெரியா? நாங்கள் என்ன இப்போ என்ன பெரிய மக்கத்து மூலானாவை போல ஜும்பா போட்டு வரணும், பின்னா பெரிய தலைப்பா கட்டிருக்கணும், பெரிய தாடி வச்சிருக்கணும், கூலிங் கிளாஸ் அடிச்சிருக்கணும், பெரிய சேலரிகள் போட்டிருக்கணும், கைதாசா அடுத்துக்கிட்டு டாம்பீகமாக ஆடம்பரமாக வந்தால் இவர் தான் குதுபு சமானாக்க முடியும். அவன் சவுதியில் உள்ள ஒரு சக்கிலியனாகவும் இருப்பான், யமனில் உள்ள ஒரு பிச்சைக்காரனாகவும் இருப்பான். அப்படித்தானே வாரான்னு கேளுப்ப. எத்தனை பேர் வாரான்? அன்னாஸ் பில்லி பாஸ், அன்னாஸ் பில்லி பாஸ் என்று பழமொழி. அதாவது மனிதர்களை மக்கள் மதிக்கிறது உடையை கொண்டு என்று ஒரு பழமொழி இருக்கு. இப்போ இந்த அறிஞர் எங்களை சேர், இவர் பெரிய அறிவாளி. யாருக்கு தெரியும் இவர் அறிவாளி என்று? தெரிஞ்சவனுக்கு தான் தெரியும். தெரியாதவன் பார்த்துட்டு வியாபாரிகள் என்னியாண்டு அவரை கணக்கெடுக்க மாட்டான். இப்போ எங்களோட ஊரில் பிறந்தவர், எங்களுக்கு தெரியும் அவரை பற்றி. ஆகையினால நாங்கள் அவருக்கு மரியாதை செய்து அவருக்குரிய இடத்தை நாங்கள் கொடுப்போம். அப்படித்தான் இந்த உலகம் இன்று போய்கொண்டிருக்கிறது. உடைகளை கொண்டும் உடலை கொண்டும் தாடியை கொண்டும் தலப்பாகை கொண்டும் தான் ஆக்கள் மதிக்கப்படுகிறார்கள். அந்த அளவுக்கு போயிட்டு ஷாவுலமின் பாத்ஷா நாயகத்துடைய நான் பேசணும், வேறு விஷயம், இது வேறு மாதிரி போகுது. ஷாவுலமின் பாத்ஷா நாயகத்துடைய இடத்துக்கே ஒருவன் பக்தி வழி என்று போயிருக்கான். இதை தம்பி வஹாபிகள் நம்ப மாட்டாங்க, அறவே நம்ப மாட்டாங்க. ஆனா இவளை பிடிச்சு கொண்டு அந்த இடத்தை விட்டா தான் தெரியும் உண்மை, இல்லாட்டி தெரியாது. நாங்கெல்லாம் போய் பயிற்சி எடுத்து வந்தாக்கள், சும்மாவும் அல்ல, ஒரு தரம் அல்ல, பல ஆயிரம் தரம் போயிருக்கிறோம். ஷாவுல் அமீத் பாத்ஷா நாயகத்துடைய இடத்துக்கு ஒருத்தம் பயிற்று வழியில முறப்படுறதுக்கு போனான். அங்க போனமல்ல நிறைய பார்த்தா தெரியும், நோயாளர்கள் வந்து முறப்படுவாங்க, இத்தனை பேருக்கு சுகமாகும். போய் முறப்பட்டான், எனக்கு வயிற்று வலி, எல்லா விதமான வைத்தியங்களும் செய்து பார்த்துட்டேன், சுகம் கிடைக்கல. ஷாவுல் அமீத் பாத்ஷாவே, உங்களிடத்துல வந்திருக்கிறேன், நீங்க ஏதாவது மருந்தை தாருங்க, சுகப்படுத்துங்க, துவா செய்யுங்க என்று கேட்டார். கேட்டு கேட்டு நிற்கார், ஒரு அஞ்சு பத்து நாளாக நிற்கிறார். அங்கே வயிற்று வலி சுகமாகறதில்லை. ஒரு நாள் காலையில் நாஸ்டா சாப்பிடுவோம்ட்டு ஒரு ஹோட்டலுக்கு வந்து உட்கார்ந்துருக்கார். சின்னொரு ஹோட்டல், நாஸ்டா சாப்பிடுவோம்ட்டு காலையில் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. காலை சாப்பாடு சாப்பிடுவோம்ட்டு உட்கார்ந்துருக்கிறாரு. அவன் கொண்டு வந்து இந்தியாவை பொறுத்து காலை சாப்பாடு வேணுமெண்டா என்னத்தை கொண்டு வந்து வைப்பான்? வீட்லேயே வைப்பான், தோசையே வைப்பான். இட்லியை கொண்டு வந்து வச்சான், சாம்பாரை ஊற்றினான், சட்னியும் வச்சான். அதில் இவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கார். பக்கத்தில் ஒரு பாவா, அழுக்கு உடை, கிழிஞ்ச ஆடை, தாடி மீசையெல்லாம் வளர்ந்து தொங்குது, தலையெல்லாம் வளர்ந்து ஒரு பாவா, ஒரு மஸ்தாண்ட கோலத்தில் ஒரு ஆள் இருந்துக்கிட்டு அவர் வீட்லேயே வந்துங்காரு. சரி, இவருக்கு பார்த்தவர் கேட்காரு, அந்த பாபா கேட்குறாரு, என்ன நாகூருக்கு வந்துனீங்க, என்ன விஷயம், எந்த ஊரு அப்படின்னு கேட்டார். அப்போ இவர், எந்த ஊர், இன்ன ஊரு, நாகூர் ஆண்டவங்கள்கிட்ட இந்த வயிற்று வலி சம்பந்தமாக முறைட்டு ஏதாவது மருந்து மாயம் கேட்டு வந்திருக்கிறேன்
எத்தனை நாளாக நிற்கிறீங்க? நான் ஒரு 5-10 நாளாக நிற்கிறேன். அப்படியா? சரி சரி, சாவுலமீது ஏதாவது தருவாங்க உங்களுக்கு, உங்களோட வருத்தம் ஜோமாக்குவாங்க. நீங்கள் தொடர்ந்து என்ன செய்யணும், இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கணும். நான் ஒரு வேலை செய்யட்டா உங்களுக்கு? செய்தா அதுலேயும் சிவம் கிடைக்கலாம் ஒரு வேலை செஞ்சலாம். என்ன செய்யணும்? அப்படியா, கொஞ்சம் இருங்க என்று உடனே அவங்களோட ஜும்பாக்குள்ள கையை போட்டு ஒரு சின்ன அரைக்கூடு ஒன்று எடுத்திருக்காங்க. அந்த பாவம் எடுத்திருக்கிறாரு. எடுத்து அடுத்த பக்கெட்டுக்குள்ள அப்படி கையை போட்டு ஏதோ ஒன்று எடுத்திருக்காரு. அது இவருக்கு தெரியல. அரைக்கூடு எடுத்தது தெரியும், அது பெருசுதானே, அது விளங்கிச்சு அவருக்கு. இன்னொன்று ஏதோ இந்த பக்கெட்டுக்குள்ளே போட்டு கையை போட்டு இப்படி எடுத்து இப்படி முடிச்சுக்கிட்டாங்க. என்னென்று அவருக்கு தெரியல. அந்த அரைக்கூட்டுக்குள்ள அதை அப்படி விட்டு பூட்டி இதை நீங்கள் போட்டுக்குங்க, பகுத்து வழி சிவமாகும். ஷாவுள்ள மித் பாத்ஷாவும் சிவமாக்குவாங்க தான். இதை போட்டுக்குங்களா, எதுக்கும் பார்ப்போமே என்று சொன்ன உடனே இப்படி பாவம் மாறி மஸ்தான் மாறி அப்படி திரிகிறது செய்கிறது வழக்கம் தானே என்று இவருங்க எடுத்து கழுத்தில் போட்டு ஒரு நிமிஷமாக இல்லை ஆளை காணல். இப்போதான் எடுத்துட்டு ஆளை காணல. அந்த தெருவெல்லாம் போய் சுற்றி சுற்றி பார்க்காரு, இல்லை நாவூர் முழுக்க படிக்காரு, ஆளை காணல. ஆனால் ஒன்று அவங்க சொல்லி கொடுத்துருக்கிறாங்க, நீ இதை கழுத்தில் போட்டுக்க, திறந்து பார்த்து விடாதே, திறந்து பார்த்தால் திரும்ப வகுத்து வரி வரும் என்று சொல்லித்தான் கொடுத்துருக்கிறார். இவன் உட்டகை தான், ஆளை காணலையே, யாரு தெரியாது, வீட்டை போயிட்டான். வீட்டை போயிட்டு ஒரு 4-5 மாதம் இருக்கலாம். வயிற்று வலி போட்ட நேரத்திலிருந்து இல்லை, நல்ல ஆரோக்கியமாக நல்ல சிவமாக இருக்கிறான். இவன் மனம் சொல்லிச்சு, அந்த ஆள் என்னமோ இப்படி எடுத்துட்டான உள்ளுக்கு வச்சாரு, இசுமையும் வைக்கலையே, என்னது மண்ணையா வச்சிருக்காரு, நாம் கொஞ்சம் பார்ப்போம் என்று சொல்லி மெல்ல துறந்தான். திறக்க உள்ளுக்கிருந்து சின்னஞ்சிறு தேன் பூச்சோன்ற பறந்து போச்சு. பறக்கையும் பாஞ்சி பிடிச்சிருக்கான். அது போய் அவ்வாறு காவல் போக பகுத்து வழி திரும்ப வந்துட்டு வாராருங்க. எங்க பாதுஷா நாயகத்துக்கிட்ட வாராரு. வந்து கேட்குறாரு, பாதுஷா நாயகமே, நான் தவற விட்டுட்டேன் சந்தர்ப்பத்தை. இந்த பாபாவுடைய சூரத்தில் வந்தது நீங்க தான், அதில் மாத்தமே கிடையாது பாபா. பாதுஷா நாயகமே, ஆகையினால இப்போ திரும்பி வகுத்து வழி வந்துட்டு எனக்கு தாங்க, திரும்பி அதே மாதிரி ஒரு அரை கூடு தாங்கன்னு கேட்டு கெஞ்சி கெஞ்சி நிற்காரு. எத்தனையோ மாதம் நின்றார், கடைசி வரைக்கும் அவருக்கு திரும்ப கிடைக்கல. நாகூர்லேயே வயிற்று வழியால் மவுத்தா போய்விட்டார். அப்படி பார்த்தீங்களா, நாகூர் ஆண்டவங்க எந்த சூரத்தில் வந்திருக்கிறாங்கன்னு பார்த்தீங்களா, அவளியாக்கள் அப்படித்தான் நடமாடுறது. அதே மாதிரி பத்ர் சஹாபாக்கள் அவங்களுடைய திருநாமம் உச்சரிக்கப்படுகின்ற ஓதப்படுகின்ற இடங்களுக்கு, அவர்களுடைய பெயரில் உள்ள தைக்காக்களுக்கு பள்ளி வாயில்களுக்கு போவார்கள். அவங்களுடைய சூரத்தை எங்களால் விளங்கி கொள்ள முடியாது. ஆகவே இந்த இடத்திலும் பத்ர் சஹாபாக்கள் இருக்கலாம் என்று நான் அபிப்பிராயப்படுகிறேன். பத்ரு சஹாபாக்களுடைய இந்த யுத்தத்தை பற்றி சொல்றேன்னா நேரம் நீண்டுவிடும். சுருக்கமாக சொல்றதா இருந்தா, இஸ்லாமிய வரலாற்றில் முதலாவது நடந்த யுத்தம் தான் பத்ரு யுத்தம். இஸ்லாமிய வரலாற்றிலே எத்தனை யுத்தம் நடைபெற்றிருக்கிறது? ஏறத்தாழ 30க்கும் மேற்பட்ட யுத்தங்கள் நடைபெற்றிருக்கின்றன. அந்த யுத்தங்களில் ஒன்றுதான் பத்ரு யுத்தம், முதலாவது யுத்தம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து கொண்ட யுத்தங்களுக்கு அரபியில் கஸ்வத் என்று சொல்வார்கள். கஸ்வத் என்றால் பெருமானார் கலந்து கொண்ட யுத்தங்களுக்கு அந்த பெயர். தமிழில் ரெண்டு ஒன்று தான், யுத்தம் யுத்தம் என்றுதான் தமிழில் சொல்வோம். ஆனால் அரபுல சின்ன வித்தியாசம் இருக்கிறது. இதை போல மோஜிசத்து கராமத்து என்பது போல, மோஜிசத் என்றாலும் அற்புதம் என்று சொல்வோம், கராமத் என்றாலும் அற்புதம் என்று சொல்வோம். அதே போல இந்த எதை சொன்ன
ஹஸ்வத் ஹஸ்வத் என்றா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலந்து கொண்ட யுத்தங்கள். சரியத் சரியத் என்று சொல்லுவாங்க, பெருமானார் கலந்து கொள்ளாத யுத்தங்கள். அப்ப முதலாவது யுத்தம் பத்ர் யுத்தம். ரசூலுல்லாஹ் பிரகடனப்படுத்தினார்கள், யுத்த பிரகடனம் செய்தார்கள். நாங்கள் யுத்தம் செய்ய வேணும் காபிர்களோட முஷிரிக்கீன்களோட யுத்தம் செய்ய வேணும், சஹாபாக்களே ரெடியாகுங்கள் என்று சொன்னாங்க. 313 அல்லது 314 அல்லது 315 பேர்கள் சஹாபாக்கள் ரெடியானாங்க, அந்த யுத்தத்திற்கு ரெடியானாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தம் நடப்பதற்கு முன்னரே அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கின்றார்கள். ரசூலுவா பயிற்சி கொடுக்கிறார்கள். ஒரு தளபதி, ஒரு யுத்தத்தின் தளபதி அந்த யுத்த வீரர்களுக்கு பயிற்சி கொடுக்கிறதா இருந்தால் அந்த தளபதி எங்க பயிற்சி பெற்றவர்? அவரும் பயிற்சி பெற்ற ஆளா தான் நினைக்கணும். பயிற்சி பெறாம பயிற்சி கொடுக்க முடியுமா? ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கிறார்கள். அம்படிப்பது இப்படித்தான், கத்தியால குத்துறது இப்படித்தான், வாளால வெட்டுறது இவ்வாறுதான், யுத்த நேரத்திலே இவ்வாறுதான் போக வேணும் என்று பெருமானார் பயிற்சி கொடுக்கிறாங்க. எத்தனையோ நாளைக்கு முதல் பயிற்சி. எல்லா சஹாபாக்களும் அதில் கலந்து கொள்ள விருப்பம் தெரிவித்த சஹாபாக்கள் அவ்வளவு பேரும் பயிற்சி எடுத்துக்கிட்டாங்க. இனி நாள் நெருங்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணி வகுப்பு வைக்கிறாங்க. போர் வீரர்கள், யுத்த வீரர்களை அழைத்து 313 பேர் என்று வைச்சுக்குங்க, இவ்வளவு பேரையும் வைத்து அணி வகுப்பு நடத்துகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பட வீரர்களுடைய அணிவகுப்பை பார்வையிட போவாங்களே பெரும்பெருமாக்கள். ஒரு நாட்டு ஜனாதிபதி, ஒரு நாட்டில் உள்ள பெரிய அமைச்சர் வந்தா அவங்கள இந்த நாட்டில் உள்ளவன் கூட்டிகிட்டு போய் காட்டுற, அங்க பட அணிவகுப்பு நடக்கும். அதில் அப்படி நிற்பான்கள் வீரர்கள் எல்லாம் நிமிந்து போய் ஆயத்தை வச்சுக்கிட்டு செய்வான், அப்படியே நிற்பான். அந்த மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிற்க சொல்றாங்க. எல்லா சஹாபாக்களும் நிற்காங்க. அங்க அந்த நேரத்தில் இவங்களை போல உடுப்பா போட்டிருப்பாக இல்லை, அவங்கள ஜுப்பாவும் தலப்பாவும் தான். அவங்கள் வீட்டில் அந்த நாட்டில் உடுத்து பழகின ஜுப்பா தலப்பா, இதோட தான் அணியில் நிற்கிறாங்க. மஸ்ஜித் மௌலவி வெள்ளிக்கிழமை ஹுத்பா ஓதும் போது ஒரு சம்பவத்தை சுட்டி காட்டினார். அதில் ஒரு சஹாபி கொஞ்சம் அந்த அணியில் சரியாக லெவலாக நேராக நிற்காமல் கொஞ்சம் பின்னால் நின்றுட்டார். அவருடைய பேர் என்ன? சவாத். சவாத் பின் ஹசியா என்ற சஹாபி. அந்த அவர் மடையங்கடைய இல்லை, அப்படி என்னமோ ஒன்று கொஞ்சம் பின்னுக்கு நின்றுட்டார். ரசூலுல்லாஹ் அந்த அணி வகுப்பு அப்படியே பார்வையிட்டு வரும்போதோ அவங்களோட கையில், ரசூலுல்லாஹ்வுடைய கையில் ஒரு அம்பு இருந்தது. பில்லில்லை, பில்லண்டா இப்படி வளைஞ்சிருக்கிறது தான் பில்லு, அதில் வச்சு இப்படி அடிச்சா போகுமே அதுதான் அம்பு. அந்த அம்பு ஒன்று ரசூலுல்லாஹ்வுடைய கையில் இருந்துச்சு. ஏன்னா அந்த நேரம் என்ன காற்று வச்சா இருந்த இல்லையே, துவக்கா இருந்த இல்லையே, அம்பு தான், அம்பும் பில்லும் பாலும் தான், இதுதான் ஆயுதம், வேற ஒன்றுமே கிடையாது. அப்போ அதில் ஒரு அம்பு எடுத்துக்கிட்டு தான் ரசூலுல்லாஹ் அப்படியே போகும்போது சவாது பின் ஹசியா கொஞ்சம் அணியை விட்டும் நகன்று நிற்கின்றார். உடனே ரசூலுல்லாஹ் யா இஸ்தவியா சவாத் என்று அந்த அம்பால அவருடைய மகத்தில் குத்தினாங்க. குத்த எந்தவா வேண்டுகிட்டு அந்த ஆள் பிறந்து கத்த ஆரம்பிச்சிட்டேன். என்னடா செஞ்ச நானே என்று ரசூலுல்லாஹ் கோடி வகையா போச்சு. அவுஜா தனி யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, நீங்க ரஹமத்துல்லில் மூமின் நான் அனுப்பப்பட்ட ஆள், எனக்கு குத்தி எனக்கு வேதனையை உண்டாக்கி போட்டீங்களே, இது என்ன வேதனை என்று சொன்ன உடனே ரசூலுல்லாஹ்வுக்கும் மனமெல்லாம் அப்படியே விதிந்து போச்சு. உடனே சொன்னாங்க, அப்படியா செஞ்சு போட்டேன், இப்போ அதுக்கு நான் என்ன செய்யும் என்று கேட்டாங்க. என்ன செய்யணுமா? நீங்கள் எனக்கு குத்தின மாதிரி நான் உங்களுக்கு குத்தோம், சரியா? ஓ குத்துங்கள். ரசூலுல்லாஹ்வுடைய பெருந்தன்மையை பாருங்கள். நாம் என்ன அப்படி செய்வோமா? ஆறு குத்த போகிறீங்க நீங்கள் ஆ என்று பெரிய அடிபொடி தான் அவிடத்த நடக்கும். ரசூலுல்லாஹ் பெருந்தன்மையை பாருங்க, என்ன குத்த போறீங்களா? குத்துங்க.
அவர் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய ரசூலே, நீங்க எனக்கு குத்தும் போது நான் பொறுமையோட இருந்தேன், உடுப்பில்லைன்னு. அப்ப அவர் பொறுமையோட நின்றிருக்காரு. நீங்க இப்ப ஜுப்பால போட்டுக்கிட்டு நிக்கிறீங்க, அப்படி இருந்தா நான் குத்துறேன்னா நீங்கயும் கலட்டுங்க உங்களோட ஜுப்பாவை, கலட்டினா நான் அனுபவத்தில் குத்துவேன் என்றாரு. அப்படியா, அப்ப குத்துங்க என்று ரசூலுல்லாஹ் கொடுத்திருந்த ஜுப்பாவை சத்தியம் செஞ்சாங்க, பைத்தியம் கொடுத்தாங்க. கொடுக்க அந்த மனுஷன் பாஞ்சு பிடிச்சி ரசூலுல்லாஹ்வுடைய பைத்தியம் முத்தமிடுறாரு, ரொம்ப நேரம் முத்தமிடுறாரு. அப்ப ஏன் இப்படி செய்யறீங்க என்று ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. அப்ப அவங்க சொல்றாரு, அந்த சஹாபி, நான் இந்த உலகத்தில் வாழ்ற நேரத்தில் மௌத்தாகிறதுக்கு முதல் என்னுடைய உடல் இன்னொரு ஆளுடைய உடலோட படுறதா இருந்தா உங்களோட உடலோட நம்படணும், இதுதான் என் நீயத்து. ஆகையினால ஜுப்பாவோட நான் குத்தலாமா? எந்த நோக்கம் என்ன? உங்களோட வயிற்ற முத்தமிடணுங்கிறது தான் எந்த நோக்கம். அதுக்காக தான் இப்படி ஒரு கதையை சொன்னன் அல்லாஹ்வுடைய ரசூலே என்று அந்த சவாத் இப்னு கஸியா சொன்னார். சஹாபாக்கள் அப்படியே முடிஞ்சு போய் பார்த்து நிற்கிறாங்க, இதை போல சம்பவங்கள் நடக்கும். சரி, இந்த போருக்கு ஆயத்தமான போது முஸ்லீம்கள் ஆக 313 பேர், 14 பேர் அல்லது 15 பேர், அவ்வளவுதான். காபிரீன்கள் 1000க்கும் மேற்பட்டார்கள். இவங்களிடத்துல ஆயுத பாணிகள் குறைய முஸ்லீம்களிடத்துல, காபிரீன்களிடத்துல ஆயுத பாணிகள் எக்கச்சக்கம், ஏகபோகமாக இருந்துச்சு அவங்களிடத்துல. அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு கொஞ்சம் மனம் வேதனையா போச்சு. அதாவது சஹாபாக்கள் எல்லாம் கொஞ்சம் பலவீனமானவர்கள் போல கதைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எப்படி கதைக்க? அவன்கள் இந்த எவ்வளவு பேர் 1000க்கு மேற்பட்ட ஆக்கள் இருக்கானுகள், அவன்கிட்ட ஆயுதம் எக்கச்சக்கமாக இருக்கி, நாங்கள் 313 பேர் தான், ஆயுதங்கள் ரொம்ப குறைவாக இருக்கி, எப்படி இவன்களோட நாங்கள் யுத்தம் செய்து விழற என்று சஹாபாக்கள் மத்தியில் கதைகள் உருவான போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போது பின்வாங்கக்கூடிய நிலைமையில் சஹாபாக்கள் இருக்கிறார்கள் இந்த பலவீனத்தால். ஆகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ ஆரம்பிச்சிட்டார்கள், யுத்தம் நடக்கல, ஆரம்பமாகல, இன்னும் சில மணி நேரங்களில் யுத்தம் ஆரம்பமாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகிறாங்க. தொழுது தொழுது எப்படி துஆ கேட்குறாங்க என்றா, சுபஹானல்லாஹ், அவங்க தோளில் போட்டிருந்த ஷாலுவை பின்னால கீழே உழுகுதாம், அந்த அளவுக்கு கையை உயர்த்தினார்களாம். அப்ப தோல்ல போட்டிருக்கிற சால்ல கீழே விழக்கூடிய அளவு கையை உயர்த்துறேன்டா, இப்படி கேட்டிருக்க மாட்டாங்க. இப்படி கேட்டா ஏன் சால் ஓழுவது? அப்ப எப்படி கேட்டிருக்கணும்? எந்த அளவு கையை உசத்திருக்கணும்? இப்படி உசத்திருக்கணும். அதாவது ஜெதுபுடைய நிலைமை, ஜெதுபுடைய நிலைமையில கையை இப்படி உசத்த மாட்டாங்க. ரொம்ப பக்தியான ரஹ்மானே, தாரியா இல்லையா, தாரியா இல்லையா, இப்படித்தான் கேட்பாங்க. சில அரபிகளை, அரபு நாட்டுகளில் நீங்க பாருங்க, நீங்க மக்காவுக்கு ஹஜ்ஜிக்கு போன ஆக்களுக்கு தெரியும், உம்ராவுக்கு போன ஆக்களுக்கு தெரியும், மதீனாவில் இந்த வஹி இறங்கின இடம் ஒன்று இருக்கு, மஸ்ஜித் நபவிக்கு உள்ள வஹி இறங்கின ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல போய் நின்று துஆ கேட்கிறார்கள். எப்படி கேட்பார்கள் என்றால், நான் பார்த்திருக்கிறேன், அதனால் சொல்கிறேன், இப்படியெல்லாம் கேட்க மாட்டாங்க. கையை உசத்திடுவான், இப்படியே உசத்துவான், நேராக உசத்தித்தான் கேட்பான், ரப்பே ரப்பே ரப்யா ரப். அது ஒரு பக்தி கூடி செய்கிற வேலை. நாங்கள் பக்தி கூடினாலும் சரிதான், கூடாட்டியும் சரிதான், இப்படி தான் கேட்குறேன். சிலவன் கையை உயர்த்த மாட்டான், சும்மா மடியில் வச்சுட்டு கிடப்பான். அப்படி அவ்வாக்கிட்ட கேட்காமல் நாம கையை உசத்தித்தானே கேட்கணும் மட்டும் கேட்க மாட்டான். கானன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யர்ஃபவ் யதைஹி ஹத்தா யுரா பயாது இப்தைஹி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்கும் போது கையை உயர்த்துவார்கள், ஹத்தா யுரா பயாது இப்தைஹி, அவர்களுடைய இரண்டு கமுக்கட்டின் வெள்ளையும் வெள்ளை தெரியும் வரை உசத்துவார்கள். இப்போ கம்பு கட்டுறீங்க, இந்த கம்பு கட்டு, இந்த கம்பு கட்டுற வெள்ளை தெரியும் வரைக்கும் உசத்துறேன்டா. எப்படி உசத்தணும் தம்பி?
இப்படி சொன்னா உங்களுக்கு தெரியுதா இல்லையே? உங்களுக்கு எந்த கம்பு கட்டு தெரிகிறேன்டா? எப்படி நான் உசத்தணும்? இப்படி உசத்தினா தான் உங்களுக்கு தெரியும். அது இதில் அப்படி வந்திருக்கிறது. அத்தாய் பயாவு இபுத்தைஹி, அவர்களுடைய இபுத்து என்ன கம்புக்கட்டு, இபுத்துடைய கமுக்கட்டின் வெண்மை தெரியும் வரை உயர்த்துவார்கள். இப்போ நான் யோசனை பண்ற, இது யாருன்னு சொன்னதில் ஹதீஸில் வருது. நான் எந்த விருப்பத்துக்கு ஒரு யோசனை ஒன்று பண்ணியிருக்கேன், அப்படி பண்ணுறதும் தான் இப்பயும் பண்ணிட்டு தான் இருக்கேன். கமுக்கட்டின் வெண்மை தெரியும் வரை, கமுக்கட்டியே பெய்யும் கொஞ்சம் கருப்பாக தான் இருக்கும். எந்த மனுஷன் என்றாலும் கமுக்கட்டு கொஞ்சம் கருப்பு நிறமாக தான் இருக்கும். ஒரு மனுஷனுடைய பித்தற்றியே சூத்தன் சொல்கிறோமே, இதுவும் எந்த உள்ள காரணம் என்றாலும் கொஞ்சம் கருப்பாக தான் இருக்கும். காரணம் என்ன? இருந்து 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 கொஞ்சம் தேஞ்சி தேஞ்சி கொஞ்சம் கருப்பாக தான் இருக்கும். ஆறில் பித்தட்டு என்றாலும் அதே மாதிரி இந்த கமுக்கட்டு எப்பயும் என்ன செய்யறது, மறைஞ்சி இப்படி நெருக்கப்பட்டு கிடக்கிறதுனால அது கருப்பாக தான் இருக்கும். அதிகமாக பாருங்க நீங்க, அது வெள்ள தெரியும் வரை என்று என்ன ஹதீஸில் வந்த? அப்ப கருப்பு தெரியும் வரை என்று ஹதீஸில் வரணும். அப்ப என்னது என்று நான் யோசனை பண்ணிட்டு, இந்த பயா பயாவன்ற சொல்லி இந்த ஹதீஸில் வருது. பயா வந்தா எல்லாரும் வெண்மை என்று தான் அதுக்கு அர்த்தம் வைக்கிறேன். அதே நேரம் இடைவழி, இடைவழி என்ற அர்த்தமும் அதுக்கு உண்டு. எப்படி இடைவழி நிரப்புக என்று போட்டு ஆசிரியர் மேலே எழுதுவார் தலைப்பு, இடைவழி நிரப்புக என்று போட்டு இடையில அந்த இது அப்துல்லா கடைக்கு சென்று இடைவழி கோடண்ட போடுவார், கோடண்ட போட்டு வாங்கி வந்தான் என்று எழுதுவார். அப்ப அந்த கோடுக்கு பயாவ் பயாவன்னு அரபுல சொல்றேன். அந்த இடத்துக்கு இவர் என்ன உண்டு எழுதணும், சீனி அல்லது வாழைப்பழம் என்ன உண்டு எழுதணும், அதுக்கு பயாவன் சொல்றேன். அப்ப இடப்பகுதி, இடப்பகுதி தெரியும் வரைக்கும் தான் இந்த கைக்கும் கமுக்காட்டுக்கும் இடையில் உள்ள பகுதி தெரியும் வரைக்கும் உசத்தினார்கள் என்றும் சொல்லலாம். அப்படி உசத்துறேன், இப்படித்தான் உசத்த வேணும் என்று நான் நினைக்கிறேன். ரசூலுல்லா அங்க யுத்தத்துக்கு எல்லாரும் ரெடியா இருக்கும் போதோ அவங்க தொழுதுட்டே நிற்காங்க, சால்வை கீழே உழுவுது. பின்னால நின்றார்கள் செய்தனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவர்கள் யுத்தத்துக்கு வந்தால்தான் அவங்க பின்னால நின்று அந்த சால்வையை எடுத்து திரும்பி போட்டுடுவாங்க. பிறகு இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரசூலுல்லா கொஞ்சம் கையை துடிச்சு அசைச்சு அல்லாஹ்வே எனக்கு உதவி செய்ய மாட்டியா என்று அப்படி கேட்கிற நேரம் திரும்பி உழும், திருப்பி அடுத்து அவர் தோளில் போட்டுடுவார். இப்படியே செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரசூலே நீங்கள் இப்படி கெஞ்சி குளறி கேட்காதீங்க சொல்றார் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. நீங்கள் இவ்வாறு கஷ்டப்பட்டு கெஞ்சி குளறி கத்தி கேட்காதீர்கள். ஏன்? உங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த யுத்தத்தில் வெற்றியை தருவதாக வாக்களிச்சுட்டான். குர்ஆன்ல வாக்களிச்சிருக்கான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, வஹி மூலம் உங்களுக்கு வாக்களிச்சிருக்கலாம். வாக்களிச்சிருக்கும் போது ஏன் இப்படி நீங்க என்ன செய்யணும், கத்தி குளறி கேட்க வேணும்? அவர் ரசூலுல்லாஹ் கேட்கும் போது கேட்டாங்க, ரஹ்மானே இந்த என்னுடன் நெருக்கக்கூடிய இந்த முஸ்லீம் கூட்டம் தோல்வி கண்டால் இந்த பூமியிலே உன்னை வணங்குவதற்கு ஒருவருமே இருக்க மாட்டார்களே, ஆகையினால் எங்களுக்கு வெற்றியை தான் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. இவரும் இப்படியே சொல்லி சொல்லி இருக்கிறது பிறகுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்பதை நிறுத்திவிட்டு தலைவர்களை நியமிச்சிருக்காங்க. ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒவ்வொரு தலைவர், இன்னாருடைய தலைமையில் கொடியாடு இந்த பக்கம் போ, இன்னாருடைய தலைமையில் கொடியை எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் போ என்று பல குரூப்புகளாக பிரித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பினார்கள். யுத்தம் நடக்கிறது. அன்றைய யுத்தம் இன்று செய்ய இயலாது, யாரும் யுத்தம் கூட முன் வர மாட்டான். வென்று யுத்தத்துக்கு கூப்பிட்டா கொஞ்சம் பேர் வாரத்துக்கு ரெடி. காரணம் என்ன? தூரத்தில் அண்டிச்சு உரையாவாரம் தான். ஒரு கிலோமீட்டர் தூரத்திலேருந்து உழைப்பு பார்த்து அடிச்சு விட்டா சரி, அவங்க கிட்ட போய் சொல்லணும் இல்லையே. ஒரு குண்டு எறியறேன்டா இங்கேருந்து ஒரு 10-20 மீட்டருக்கு அங்கால குண்டு எறிஞ்சு விட்டுறலாம். அந்த காலத்தில் தூரத்திலிருந்து எதுவும் செய்யலாம், அம்பத்தான் அடிக்கலாம். வாழால வெட்டுறேன்டா
கிட்ட போய் தான் பட்டணும். யாராவது போவார்களா? போக மாட்டார்கள், பயந்து. ஆனால் சஹாபாக்கள் தங்களுடைய உயிர் பொருள் அனைத்தையும் தியாகம் செய்து அந்த யுத்தத்திலே கலந்து கொண்ட நேரம் முஸ்லீம்களில், இன்னைக்கு நாங்கள் பத்ரு சஹாபாக்கள் சொல்றோமே, இவர்களில் முதலாவது கொலை செய்யப்பட்டது மிஹுஜா ரலியல்லாஹு தஆலான்னு அவங்க, அவங்களோட பேர் மிஹுஜா. நீங்கள் இந்த இது போதும்போது பத்ரு சஹாபாக்களோட திருநாமம் ஓதும்போது வந்திருக்கும். மிஹுஜா என்பவங்க தான் முஸ்லீம்களில் முதலாவதாக கொலை செய்யப்படுகிறார்கள். அப்போ இஸ்லாமிய வரலாற்றில் இஸ்லாத்தில் முதன் முதலாக ஈமானுக்காக கொலை செய்யப்பட்ட உயிர் கொடுத்த ஒருவர் மிஹுஜா ரலியல்லாஹு தஆலான் அவர்கள்தான். யுத்தம் ரொம்ப வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது ஒரு சஹாபி வந்து, அல்லாஹ்வுடைய ரசூலே, நீங்கள் ஐடியா கொடுத்துருக்கிறீங்க, இந்த பக்கம் போக சொல்லி, அந்த பக்கம் போக சொல்லி, அந்த பக்கம் போக சொல்லி, ஆனால் இந்த ஐடியா நீங்கள் கொடுத்தது சரிதான், இருந்தாலும் எனக்கு ஒரு ஐடியா வருகுது, அது சொல்லையா? என்ன சொல்லுங்க பாப்போம். அந்த பகுதிக்கு நீங்கள் ஆள் அனுப்புவானா? அங்கே போனால் அவங்க முஸ்லிம்கள் வென்று விடுவார்கள், இவர்கள் தோற்று போவார்கள், ஆகையினால அதை இந்த மாதிரி செய்யுங்கள் என்று ஒருவர் வந்து ஐடியா சொல்கிறார். ஒரு ஆள் ஆர் நீங்கள் என்று கேட்காங்கிற சொல்லுவா, நான் மலக்குகளில் ஒருவன், வானத்தில் உள்ள மலக்குகளில் ஒருவன் நான் என்று ரசூலுல்லாஹ் அவ்வளவு தூரம் பெருசா நம்பாம தங்களுக்கு பக்கத்தில் நின்ற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்திடம் கேட்காங்க, அல் தாரிபுஹாதா, இவரை உங்களுக்கு தெரியுமா என்று ஜிப்ரீலிடம் கேட்காங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க, வானத்தில் உள்ள மலக்குகள் அனைவரையும் எனக்கு தெரியாது, ஒரு சிலர் எனக்கு தெரியும், அனைவரையும் எனக்கு தெரியாது, ஆனால் இவர் சொல்றது உண்மை, இவர் மலக்காகத்தான் இருப்பார், இவர் பொய்யன் அல்ல என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்வுக்கு சொன்ன போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஐடியாவை ஏற்று படையை வேறு பக்கம் திருப்பி அனுப்பினார்கள். பத்ர் யுத்தத்திலே பெரும் வெற்றி கிடைத்தது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, இவங்கள்லாம் என்ன யுத்தம் யுத்தம் என்ற நாங்கள் என்ன கருத்து கொள்ளணும், கொலை கிட்டால் கிட்டால் என்றா பெற்ற கொள்றதுதான் வேலை. அப்போ சஹாபாக்கள் ஒரு பகுதி, அங்கே குறைஷி காபிர்கள் மற்ற பக்கம், ரெண்டு பேரும் இப்போ மோத போகக்க முஸ்லீம்களில் பாப்பா இருப்பார், மகன் காபிரா இருப்பான், அப்படித்தான் ஈமான் கொண்டாங்க. பாப்பா ஈமான் கொள்ளுவார், மகன் ஈமான் கொள்றதில்ல, உம்மா ஈமான் கொள்வா, மகன் ஈமான் கொள்ற, மகள் ஈமான் கொள்றதில்ல, இப்படித்தான் கலந்துதான் இருந்துச்சு. இப்போ இந்த பணியில் முஸ்லீம்கள்லாம் நிற்கிறாங்க, அழுக்காயும் காபிரியங்கள் எல்லாரும் நிற்காங்க, சரி நடக்குது ரெடி என்ற உடனே போகுது. அடிச்சு நுறுக்கிறதுக்கு போன நேரம் உத்தம் பாழ ஓங்கக்குள்ள ஒரு முஸ்லீம், அவன் வாப்பாவும் அதில் நின்றிருப்பார், அவன் காக்க தம்பியும் சகோதரன் நின்றிருப்பான், அதெல்லாம் பார்க்கல, வெட்டுத்தான். பாப்பா ரெண்டாலும் சரிதான், சகோதரன் ரெண்டாலும் சரிதான், பொஞ்சாயி ரெண்டாலும் சரிதான், புள்ள ரெண்டாலும் சரிதான், அல்லாஹ்வுடைய கட்டளை, ரசூலுல்லாஹ்வுடைய ஆர்டர், அதன்படி எல்லாரும் வெட்டி தள்ளினான். ஒரு மலக்கு அவ்வளவு பேருக்குள்ளேயும் மாறி எங்க கொலை செய்யப்பட்டேன்னு தெரியாம தடமாறினாங்க. அவர் மலக்கு வந்து சொல்றார், உத்துபா ஷைபா, இவர்கள் அனைவரும் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் என்று ஒரு மலக்கே சத்தம் போடுறாரு. வந்து நின்று அவர் தான் வெட்டி இருக்கார் ஆக்களை, அந்த மலக்கு தான் ஆக்களை வெட்டி போட்டு அந்த ஆக்களோட பேரை சொல்றாரு, உத்துபா ஷைபா உமை யுத்துபுன் ஹலப், இவர்கள் எல்லாம் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் என்று சொல்கிறார். இந்த மாதிரி பெரிய யுத்தம் நடந்தது எதுக்காக தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ் என்று ஈமான் கொண்டா விட்டுறல்ல, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று ஈமான் கொண்டார் ஒரு ஆள், அவரை விட்டுறல்ல. சில ஆக்கள் ரசூலுல்லாஹ் வந்து சொல்லியிருக்காங்க, அல்லாஹ்வுடைய ரசூலே, பாழ ஓங்க போக அவன் லா இலாஹ இல்லல்லாஹ் அங்கான், அப்ப அவன் நடிப்பாயிருக்கலாம் தானே, வெட்டி போட்டுருவான் என்ற பயத்தில் அவன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லியிருக்கலாம் தானே,
உண்மையிலே இஹ்லாஸா அவன் சொல்லலையே, அவனை போட்டுத்தானே வேணும் என்றதற்கு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவர் ஷக்கக்த கல்பஹு, அந்த ஆள் கல்ப பிளந்து பார்த்தீங்களா நீங்க என்ன மாதிரி நீயத்து இருக்கி என்ன மாதிரி எண்ணம் இருக்கின்ற புலந்தா பார்த்தீங்க இல்லையே. ஆகையினால லா இலாஹ இல்லல்லாஹ் என்றா பாரகனுக்கு தான் போகணும், அதுக்கு அப்பாலும் ஒன்றும் செய்யலாது, அவனை விட்ட கூடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். இதில் நடந்த விஷயம் ஹக்கீக்கத்தை சொல்ல போனா பெரும் பிரச்சனை. வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்ற கருத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லல அவர்கள். காபிரீன்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அந்த கருத்தில் சொல்லல, சஹாபாக்களும் அதே கருத்தில் கேட்கல, வேறொரு கருத்தை வைத்துத்தான் இஸ்லாமிய யுத்தங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றன. சஹாபாக்களும் வேறொரு கருத்தை வைத்துத்தான் கலிமாவுக்கு மக்களோடு காபிரிகளோடு யுத்தம் செய்திருக்கிறார்கள். அந்த கருத்துக்களை இப்படியான ஒரு பகிரங்கமான இடங்களில் சொல்றது கஷ்டம். அதை சின்ன சின்ன வகுப்புகள் வச்சு 10 பேர் 20 பேரை வச்சு சொல்லலாம், அல்லது ஒரு 10 பேரை வச்சு நாங்கள் அவங்களுக்கு விளங்கப்படுத்தலாம் கதைச்சு கொண்டிருக்கலாம். இப்படியான இடங்களில் சூழ்நிலத்தினால சில சிக்கல்களை நாங்கள் இதில் நோக்க வேண்டி வரும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் பத்ர் சஹாபாக்களுடைய அன்பையும் ஆசையும் அவங்களுடைய பரக்கத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நாங்கள் இந்த ஏற்பாடை செய்திருக்கிறோம். நீங்கள் வீட்டுகளில் ஒரு கிழமையில் ஒரு தரமாவது வீட்டில் இருக்கிற ஆண்களோ பெண்களோ பிள்ளைகளிடம் சொல்லியோ நீங்கள் பத்ர் சஹாபாக்களுடைய திருநாமங்களில் வீட்டில் ஓதி வந்தால் பரக்கத்திற்கு, யார் ஓதி வருகிறாரோ அவருக்கு நோய் நிவாரணியாகவும் அது அமையும். அதாவது பெரிய பலாய் முசீபத்துகள் வராது. இன்றைக்கு நம்ம நாட்டிலையும் தான் வேறு நாட்டுகள்லையும் தான், இப்போ நம்மளோட நாட்டில் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது, கேன்சர் வியாதி, கொலஸ்ட்ரால் வியாதி, சீனி வியாதி, கிட்னி வியாதி, இவையெல்லாம் பயங்கரமான நோய்கள், ஹார்ட் வியாதி, இதெல்லாம் பயங்கரமான நோய்கள். அல்லாஹ்வுடைய கிருபையினால பத்ர் சஹாபாக்களுடைய பரக்கத்தால் இப்படி ஒரு வியாதியும் வராமல் இருக்கிறதா இருந்தால் நாங்கள் வீட்டில் ஒரு வாரத்துக்கு ஒரு சிலமாவது அதை ஓதி துவாவை கேட்க வேண்டும், பத்ர் சஹாபாக்களிடத்தில் வசீலாத்தை விட வேண்டும் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.